வணக்கம் பிரியங்கா ரெட்டியை நாலு வெறி பிடிச்ச நாயங்க திட்டம் போட்டு கொடூரமாக கற்பழித்து எரித்து கொண்டிருக்காங்க பிரியங்கா ரெட்டி பண்ணப்பட்ட அதே இடத்துல அந்த குற்றவாளிகள் நாலு பேரும் போலீஸாரால் என்கவுண்டர் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தப்பச்சுவோட முயற்சி பண்ணாங்க நாங்கள் வேறு வழி இல்லாமல் தான் அவங்கள சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்களெலாம் பார்த்தா எப்படி தெரியுது நான் கதையாக சொல்கிறீங்க இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்புகிற மாதிரி இருக்கா இதுக்கு எங்கள் ஊரில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க தரமான சம்பவம்னு சொல்லுவாங்க இந்த நியூஸை நான் பார்த்ததுக்கப்புறமேட்டி அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு ஆனால் அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப நேரம் நீடிக்கலை ஏன்னா நாலு பேர்த்த சுட்டுக்கொன்னது பிரியங்கா ரெட்டிக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நீதியாக இருக்கும் அவங்களுக்கு நீதி கிடச்சிருச்சுன்னு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பிரியங்கா ரெட்டியோட ஆன்மா சாந்தியாடையும் சந்தோஷப்படுவாங்க ஆனால் இன்னும் எத்தனை பிரியங்கா ரெட்டி வெளியில் இருக்காங்க தெரியுமா உதாரணத்துக்கு பிரியங்கா ரெட்டி கற்பழித்து கொலை பண்ணப்பட்ட அதே நாளில் நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ரோஜா அப்படின்ற ஒரு தலித் பெண்ணும் கூட்டு பலாத்காரம் பண்ணி கற்பழித்து கொலை பண்ணப்பட்டிருக்கா ரோஜா அப்படின்ற பெண் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அவள் காதலித்த பையன் வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் காதலிக்கும் போது இந்த பெண் வந்து இருக்கா நான் கர்ப்பமாக இருக்கேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்டிருக்காள் அந்த பையன் நான் சொல்லியிருக்கான் சரிவா நம்ம வெளியே போகலான்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு போய் தன்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவளை கற்பழித்து அதாவது கூட்டு பலாத்காரம் பண்ணி அவளை கொண்டிருக்கானுங்க சிகரெட்டால் உடம்ப முழுக்க ஒவ்வொரு இடத்துலையும் சூடு வச்சு அவள் துடிக்கிறதை பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கொலை பண்ணியிருக்கானுங்க இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் பொள்ளாச்சி அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா வலிக்குதுடா நான் உங்களை நம்பி வந்தேன் நான் என்னை விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அதெல்லாம் பார்த்துட்டு நமக்குலாம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு இரநூறுக்கும் அதிகமான காலேஜ் பொண்ணுங்களை இதே மாதிரி லவ் பண்ணுற சொல்லி ஏமாற்றி கூட்டிட்டு போயிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடய அவளை கற்பழிக்கிறானுங்க கற்பழித்து வீடியோ எடுத்து வச்சுக்கிறானுங்க நீ இதை வெளியில் சொன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வெளியில் விட்டுருவேன் அதனால் நாங்கள் கூப்பிட்றப்பெல்லாம் வரணும்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த பெண்களை கற்பழிச்சிருக்காங்க இவங்களுக்குலாம் கடைசி வரைக்கும் தண்டனையும் கிடைக்காது இல்ல பிரியங்கா ரெட்டிக்கு கிடைச்ச நீதி இந்த தலித் சமூகத்தை சேர்ந்த ரோஜா பெண்ணுக்கு கிடைக்காது ஏன்னா இதில் சம்மந்தப்பட்டவன் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த மேல்ஜாதிங்கிறனால தானே இந்த இரநூறு பெண்களுக்கு நீதி கிடைக்காது அதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனையே கிடைக்காது ஏன் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் அரசியல் பின்புலம் இருக்கு இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெல்லியில் நிர்பயான்ற ஒரு பொண்ணை ஓடுற பஸ்ஸில் இவனுங்க கூட்டு பலாத்காரம் பண்ணி அதாவது கற்பழித்து கொண்டிருக்கானுங்க யார் கற்பழிச்சோம் அப்படின்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ராட அந்த பொண்ணோட பிறப்புறுப்பில் வச்சு குத்தி கொலை பண்ணியிருக்கானுங்க இது நடந்து ஏழு வருஷம் ஆயிடுச்சு நிர்பயாக்கு இன்னும் நீதி கிடச்சிருச்சா குற்றவாளிகளுக்கு குளுருது அப்படின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறா அவனுக்கு சொற்ற கொடுக்குறான் நான் என்ன கேட்குறேன்னா இவனுக்கு எதுக்கு இந்த அனுதாபம் அவனால் குளிரதில்லை நீங்களும் போய் கட்டிப்பிடிச்சி பிடிச்சி படுத்துக்குங்களேன் அது மட்டும் இல்லை இந்த நிர்பயா வந்து இந்த கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டதுக்கு காரணம் வந்து அந்த பெண் தான் அந்த நிர்பயா தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் அரசியல்வாதி சொல்லியிருக்காங்க எனக்கு புரியல ஏன்னா இந்த அரசியல்வாதிகிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த பெண் அரசியல்வாதிகிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும் நினைக்கிறேன் நீங்கள் யாரோட உரிமையை பாதுகாக்கிறதுக்காக அரசியல்வாதியாக இருக்கீங்க அப்புறம் இன்னொரு அரசியல்வாதி என்ன சொல்கிறான் பெண்கள் தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம் பெண்கள் போடுற ட்ரெஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பாஜக அமைச்சர் ஒருத்தர் சொல்கிறான் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க பெண்கள் எல்லாருமே அவங்க பரிசில் வந்து காண்டத்தை வச்சுக்கங்க ஏன்னா ஒரு வேளை நீங்கள் கற்பழிக்கப்பட்டால் கூட உயிர் பழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க எந்த மாதிரியான ஒரு அரசியல்வாதிக்கு நம்ம அங்கீகாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும் நாம் எல்லாருமே காஷ்மீரில் அதே மாதிரி ஒரு சம்பவத்தை நம்மளால் யாராலையுமே மறக்க முடியாது ஆசிஃபா ஒரு தேவதை மாதிரி அழகான ஒரு பிஞ்சி எட்டு வயசு குழந்தை கோயிலில் வச்சு ஒரு வாரத்துக்கு மேலே கற்பழித்து கொண்டு யார் கொண்டதே அந்த பூசாரியும் கொஞ்சம் பாஜக நிர்வாகிகளும் சேர்ந்து கொண்டிருக்கானுங்க அதுக்கு ரெண்டு மினிஸ்டர் யார் சௌத்ரிலால் சிங்கின்ற ஒரு மினிஸ்டரும் சந்திரபிரகாஷ்கிற ஒரு மினிஸ்டரும் பேரணி நடத்திருக்காங்க எதுக்காக அந்த குழந்தை ஒரு முஸ்லீம் குழந்தை அப்படின்றனால அது இல்லாமல் அந்த குற்றவாளிகள் வந்து இந்துக்கள் பாஜக அப்படின்றனால அவனுங்களுக்கு ஆதரவாக பேரணி நடத்துகிறானுங்க இது மட்டும் இல்லை இதே மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போகலாம் அரியலூரில் நந்தினி சென்னையில் வந்து ஹாசினி பிருத்விகா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இதுக்கு தான் தீர்வு இது அதாவது தீர்வுனால் இந்த என்கவுண்டர் அதாவது பிரியங்கா ரெட்டி விஷயத்தில் நடந்த என்கவுண்டர் ஒரு தீர்வாகிருமா இதுக்கப்புறம் பெண்களுக்கு எதிராகவும் பெண் குழந்தைகளுக்கு எதிராகவும் எந்த ஒரு குற்றமும் நடக்காது ஒரு பாலியல் வன்புணர்வோ இல்லை பலாத்காரமோ கற்பழிப்போ எதுவுமே நடக்காதுன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா ஒரு அப்படி நடந்தாலும் அவங்களும் இதே மாதிரி என்கவுண்டர் பண்ணுவோம் அப்படின்னு யாராச்சும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா ஏன்னா எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தைக்கு இந்த மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் ஒரு வேலை நடந்தால் அதில் பாதிக்கப்பட்டவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா அந்த குற்றவாளி ஒரு அரசியல் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒருத்தனாக இருந்தால் உங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு உண்மையாலுமே நம்புறீங்களா நீங்கள் அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும்னு உண்மையாலுமே மனசார நம்புறீங்களா என்ன அதுக்கு என்ன தீர்வு இந்த சமூகமும் இந்த சட்டமும் பாதுகாப்பை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் யாராச்சும் இந்த மாதிரி கற்பழிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் என்கவுண்டர் தான் மரண தண்டனை அப்படின்னு அதை சட்டமாக மாற்றுங்க சட்டப்படி அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தா மட்டும்தான் நிரந்தர தீர்வாக இருக்கும் அதுதான் நமக்கு ஒரு மன நிறைவாக இருக்கும் அப்போ தான் குற்றம் குறையும் இதுதான் தீர்வு இதை பற்றி நாம் எல்லாமே சிந்திக்கணும் திங்க் அபவுட் தட்